श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरो रत्न विराजित पदाम्बुजः वेदांताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरिय ध्यान श्लोकத்திலிருந்து ஆரம்பிச்சுடலாம். भूमौ स्खलित पादानां भूमिरेव अवलम्बनम् त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால சௌந்தர்ய லகரியில இதுவரை 51 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம 52வது ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அப்படி ரொம்ப அழகா ஆச்சாரியார் நமக்கு அம்பாள் அப்படி கேசாதிபாதமும் நமக்கு அப்படியே தர்சனம் பண்ணி கொடுத்துட்டே வரார். அப்படியாக நம்ம அம்பாளுடைய நேத்திரங்களை தர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த நேத்திரங்கள் எந்த அளவுக்கு விஸ்தாரமா விசாலமா இருக்கோ அதே மாதிரி ஆச்சாரியாலோடைய இந்த நேத்திரத்துக்கான வர்ணனையும் அப்படி விசாலமா போறது. போன ஸ்லோகத்துல அம்பாளுடைய அந்த கருவண்டு விழிகள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த நவரசபாவங்களை பிரபவிக்கிறது அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா. சோ இப்ப இந்த ஸ்லோகத்திலையும் நேத்திரத்துக்கான காரியம் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்லோகத்துக்கான லீடு பாயிண்ட் எது அப்படின்னா 50வது ஸ்லோகம். 50வது ஸ்லோகம் கவீனாம் சந்தர்ப்ப அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய நேத்திரங்கள் அப்படி காது வர நின்று இருக்கு. அந்த விழிகள் ஏன் அப்படி காதோடையே ஒட்டின் இருக்கு அப்படின்னா அந்த காதுல இருக்கிற கவிதா ரசம் ஆகிய அந்த தேனை குடிக்கிறதுக்காக அந்த விழிகள் அப்படியே அந்த காதோரமே ஒட்டின் இருக்கு. அது அப்படியே கடைக்கண் பார்வையா நமக்கு தெரியறது அப்படின்னு ஆச்சாரியா அங்க ரொம்ப அழகா ஒரு கற்பனையை வச்சிருப்பார். அந்த கற்பனை தான் இந்த ஸ்லோகத்துக்கான லீடு பாயிண்ட். அந்த கற்பனையை வச்சு ஆச்சாரியார் இங்க இன்னும் என்ன விசாரம் பண்ண போறார் அப்படின்னா, இப்ப சாதாரணமா விழிகள் காது வரை நீண்டு இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கற்பனைக்கு கொஞ்சம் அதீதமான கற்பனை தான் இல்லையா. அப்படி எந்த விழிகளும் அப்படி காது வரை போய் தொட்டு இருந்தா அப்படின்னா அது பாக்குறதுக்கு அழகா இருக்குமானா கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும் இல்லையா. இப்படி மூக்கெல்லாம் அப்படி இருக்கு, இந்த விழிகள் மாத்திரம் இதுவரை போய் ஒட்டின் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும் அந்த வெர்ஷன் இல்லையா. ஆனா கவிஞர்கள் அப்படி ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பிச்சு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அட் மேக்சிமம் ஒரு விஷயத்த எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லுவா. உதாரணமா ஏதாவது ஒரு பொண்ணு ரொம்ப வாயாடி அப்படின்னா அப்பப்பா அவகிட்ட எல்லாம் பேச்சே கொடுக்க முடியாது, அப்படி வாய் அவளுக்கு காது வர கிழியும் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையாலே அவ வாய் காது வரைக்கும் போறதுதான் என்ன, அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப வாய் பேசுறா அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும், அவ வாயாடிதான் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அப்படி காது வர அந்த வாய் கிழியறது அப்படிம்போம். அட் மேக்சிமம் அந்த வாயை எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அவ்வளவு தூரம் அதை கிட்ட போய் ஸ்ட்ரெச் பண்ணி அதை ஒரு கற்பனையா எடுத்து வைப்போம் இல்லையா. நம்மளே அப்படி சொல்றச்ச சோ கவிஞர்கள் என்ன சொல்றா, அந்த கண்கள் நீளமா இருக்கு அப்படிங்கிற அந்த அழகை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அந்த கண்கள் காதளவோடையவை காது வர நின்று இருக்கு அப்படிங்கிறா. ஆனா நம்ம ஆச்சாரியார் ஒரு படி மேல போய் அது காது வரதான் நின்று இருக்கு, ஏன்னா அதுல இருக்கிற அந்த தேனை குடிச்சுட்டு அந்த விழிகள் அந்த ஓரமாவே இருக்கே நமக்குதான் கடைக்கண் பார்வை தெரியறதே ப்ரூஃபா, அதனால அந்த விழிகள் அந்த ஓரத்திலே இருக்கே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே அந்த 50வது ஸ்லோகத்துல அந்த விழிகள் காது வரதான் நின்று இருக்கு அப்படிங்கறத எடுத்து வச்சார் இல்லையா. இப்போ ஆச்சாரியார் அந்த காது வர நின்று இருக்குன்னு சொல்லிட்டார், ஒரு கற்பனை ஆச்சாரியார் சொல்லிட்டார் அப்படின்னா நமக்கு அந்த விழிகள் ஏன் அந்த ஓரத்துல இருக்குங்கிறதுக்கு அழகா ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டார். அந்த தேனை குடிச்சுட்டு இருக்கு அது கருவண்டு அப்படின்னு அழகா ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டார். ஆனா இந்த நேத்திரம் காது வர ஒட்டின் இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் தன்னுடைய கற்பனைக்கு அப்படி மறுக்க முடியாத ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுத்துடுவார். அப்படியாக இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் அந்த விழிகள் ஏன் காது வர நின்று இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு அழகான ஒரு கற்பனையை தான் எடுத்து வைக்கிறார். சோ அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துள்ளோம். கதே கர்ணாபியர்ணம் கருட இவ பக்ஷ்மாணி ததி
പുറാമ്പേതൂചീത പ്രശമരസ വിദ്രാവണഫലേ ഇമേ നേത്രേ ഗോത്ര ധരപതി കുലോത്തം സകലികേ തവാകർണകൃഷ്ട സ്മരശരവിലാസം കലയതഹ. இந்த ஸ்லோகத்தோட பொருளை மகாபெரியவா எவ்வளவு தெளிவா புரிய வச்சிருக்காரோ அந்த பொருளை அதே தெளிவோட உங்ககிட்ட எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க மகாபெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போ விழிகள் ஏன் காதல ஓடியவையா இருக்கு, ஏன் காது வர நீண்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இங்க பாக்க போறோம். ஸ்லோகத்தோட ஸ்டார்டிங்லயே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். கதே கர்ணாபியர்ணம், அதாவது கர்ணாபியர்ணம் கதே, கர்ணம் அப்படின்னா காது, காது வரை நீண்டிருக்கின்ற விழிகள், இதுதான் ஆரம்பமே. இந்த 47வது ஸ்லோகத்துல நம்ம ஒண்ணு பார்த்தோம், புரூவ புக்னே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒரு அழகான அதீதமான ஒரு கற்பனை ஆச்சாரியார் வச்சிருப்பார். அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை. அப்படி மன்மதன் எப்படி அம்பாளுடைய விழிகள்ல போய் குடியேறிட்டான் அப்படிங்கறத அவனுடைய வில்லா அந்த விழிகள் ஆக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த விழிகள் தான் அம்பாளுடைய நேத்திரங்கள், அந்த கருவண்டு விழிகள் தான் மன்மதன் வில்லோடைய என்னன்னு பார்த்தோம், நான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அதை எடுத்துன்னு வரா பாருங்க, எவ்வளவு அழகா கதே கர்ணாபியர்ணம். இந்த கர்ணம் அப்படிங்கிற வார்த்தையை ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல ரெண்டு இடத்துல உபயோகப்படுத்திருக்கார். ஒன்னு கதே கர்ணாபியர்ணம், இன்னொன்னு ஆகர்ண ஆகிருஷ்ட அப்படிங்கிற. ஆகர்ண ஆகிருஷ்ட அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை, அதாவது கர்ணங்கள் காதுகள் வரை நீட்டி விடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சோ அங்க நீண்டிருக்கின்ற அப்படின்னா அது இயற்கையாவே நீண்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆச்சாரியார் பின்னாடியே ஆகர்ண ஆகிருஷ்ட அப்படிங்கிறாரே அப்படின்னா கண்கள் அப்படி அந்த காது வரை நீட்டி விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப யாரோ வந்து அம்பாளுடைய கண்ணை பிடிச்சி இழுத்த மாதிரின்னு ஆச்சாரியார் இங்க சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா அப்படிதான், அதுதான் இங்க உண்மை. அம்பாளுடைய கண்கள் காது வரைதான் இருக்கு, அது நீட்டி விடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ரொம்ப அழகா இதுல எடுத்து வைக்கிறார். என்ன காரணம் சொல்றார் அப்படின்னா, அம்பாளுக்கு லோக காரியம் பண்ணணும். ஆனா இந்த சுவாமி அப்பப்ப போய் அப்படி சாந்த ரசத்துல நிஷ்டையில உட்கார்ந்து விடுறார். அப்ப அம்பாள் வந்து எப்படி லோக காரியம் பண்றது, குழந்தைகளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது, சுவாமி இல்லாம எப்படி, சிவசக்தியா இருந்தாதானே அந்த அனுகிரகம் பூரணமா இருக்கும் இல்லையா. அதனால சுவாமி இப்படி போய் சாந்த ரசத்துல உட்கார்ந்து விட்டாரு அப்படின்னு அம்பாள் வசனப்படுறச்செல்லாம் மன்மதன் என்ன ப்ராமிஸ் கொடுத்துட்டு வந்து அம்பாளுடைய வழிகள்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்ததா அந்த 47வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்லியிருப்பார், நீ கவலைப்படாத தாயே, நீ எப்பெல்லாம் இப்படி வசனப்படுறையோ உன்னுடைய புருவங்களை வில்லா உன்னுடைய விழிகளை நானாக்கி நான் அதுல இருந்து பானம் எய்கிறேன், சிவனுடைய சாந்த ரசத்தை நான் கலைச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா நான் மன்மதன். அதத்தான் இங்க பண்றான் மன்மதன். இப்ப சிவன் போய் சாந்த ரசத்துல உட்கார்ந்து விட்டார். உடனே மன்மதன் என்ன பண்றானா, தான் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த விழிகளாகிய அந்த நான அப்படி பானம் எய்யறதுக்காக அப்படி பின்னாடி இழுக்கிறான். பின்னாடி இழுக்கிறச்சோ ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், அந்த நான் அப்படி பின்னாடி இழுபடும். அப்படியாக அந்த விழிகள் அப்படி பின்னாடி இழுபடுறச்ச அப்படி அந்த காது வர நீண்டு போறதாம். ஆஹா, இன்னொரு அழகான நியாயமான கற்பனை இல்லையா. சோ அப்படி அந்த காது வரை அந்த விழிகள் அந்த நான அப்படி இழுக்கிறான் மன்மதன். சரி, நான இழுத்துட்டான், பானம் வேணுமே, பானம் எங்க இருக்கு எய்யறதுக்கு அப்படின்னா, இந்த பானங்கள்ல பின்னாடி இறகுகள்லாம் கட்டியிருக்குமே அந்த மாதிரி இறகுகள் கட்டிய பானம் போல இருக்கிற அம்பாளுடைய இமைகள், இமைகள்ல அந்த முடி இருக்கே அத பார்த்தாக்க அப்படியே இறகுகள் கட்டிய பானம் மாதிரி இருக்கான். சோ அந்த இமைகள் தான் மன்மதனுடைய பானம். சோ அந்த இமைகள்னால மன்மதன் பானம் எய்து நானாகிய அந்த கருவண்டு விழிகளை அப்படி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி பானம் எய்து சிவனுடைய சாந்தரசத்தை கலைக்கிறான் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். சோ இத்தனையும் சொல்லிட்டு ஆச்சாரியார் கடைசியில ஒரு வார்த்தையை போட்டுட்டார், அப்படியாக அந்த விழிகள் நடிச்சு காட்டுறதான்.
ஏன்னா நவரசம் குடிச்சுடுத்து இல்லையா, நவரச பாவங்கள் வந்துடுத்து அந்த விழிகளுக்கு. சோ அப்படியாக என்னாவது ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அப்படி மன்மதன் வந்து அந்த நானை இழுத்து சிவன் மேல பானம் ஏற மாதிரி ஒரு நாடகத்தை அந்த விழிகள் நடிச்சு காட்டுறதாம். அப்படியாக ரொம்ப அழகா ஆச்சாரியார் இதுல சொல்லியிருக்கார். அதனால அந்த விழிகள் கர்ணாபியர்ணம் கதேவா இல்ல, அந்த விழிகள் எப்படி இருக்குன்னா ஆக்கர்ண ஆக்ருஷ்ட, அதாவது இழுத்து விடப்பட்டதாக இருக்கிறது. யாருனால அப்படின்னா மன்மதனால அந்த விழிகள் இழுத்து விடப்பட்டதாக இருக்கு. சோ பாக்குறதுக்கு இப்படியாக ஒரு நாடகம் கரெக்டா ஆமா இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு இருக்கிற மாதிரியே அந்த விழி நடிச்சு காமிக்கிறதாம். என்ன ஒரு அழகான கற்பனையா ஆச்சாரியார் இதுல எடுத்து வச்சிருக்கார். சோ அதத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுல அம்பால எவ்வளவு ஆசையா கூப்பிடுறார் அப்படின்னா, மலையரசன் இமவானுடைய குல கொழுந்தே அப்படிங்கிறார். கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே அப்படிங்கிறார். சோ எப்படி சொல்றார், கதே கர்ணாபியர்ணம் அப்படின்னா காதுகள் வரை நீண்டிருக்கின்ற விழிகள். சோ காதுகள் வரை நீண்டிருக்கின்ற விழிகள் கலையத்தக நடிச்சு காட்டுறதாம். என்ன நடிச்சு காட்டுதான் அப்படின்னா, புறாம்பேத்து சித்த பிரசமரச வித்ராவண பலே அப்படி அந்த முப்புறம் எரித்த சிவனுடைய சித்தம் சாந்தரசத்துல போய் உட்கார்ந்துடுதோ. பிரசமரசம் அப்படின்னா சாந்தரசம் அப்படின்னு அர்த்தம். சமம் அப்படின்னாலே சாந்தம் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்துதான் சாந்தி அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. இப்ப சாந்தி அப்படின்னா ரொம்ப அப்படியே அமைதியான நிலை, பிரசாந்தி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமைதியான நிலை, ஒரு டீப் சைலன்ஸ், அதுதான் பிரசாந்தி. அதே மாதிரிதான் சமம் அப்படின்னா சாந்தம், பிரசமம் அப்படின்னா பரமசாந்தம். சோ அப்படியாக சிவபெருமான் அந்த பிரசம ரசத்துக்கு போயிட்டார். அவருடைய சித்தம் பிரசம ரசத்துல போயிடுத்து. வித்ராவண பலே, அந்த சித்தத்தை கலைப்பதற்காக என்ன நடக்கிறது அப்படின்னா, ஸ்மரஷர, ஸ்மரன்னா மன்மதன். மன்மதன் என்ன பண்றானா, அவனுடைய பானங்களை எய்யறான். எதை பானமாக்கி எய்யறான் அப்படின்னா, பக்ஷ்மாணி, பக்ஷ்மானினா இமைகள். அந்த பக்ஷ்மாணி இமையின் முடிகள் எப்படி இருக்கா, கருத இவ ததி, கருத இவனா பானங்களின் பின்னாடி கட்டி இருக்கிற அந்த இறகுகள் மாதிரி அந்த இமைகள் இருக்கிறதுனால அந்த மன்மதன் அந்த இமைகளையே பானமாக்கி சிவனுடைய சித்தத்தில் இருக்கின்ற அந்த பிரசமரசத்தை கலைப்பதற்காக பானம் எய்கிறான் அப்படின்னு ஆச்சாரியார் பானம் எய்வதாக இங்கே ஒரு நாடகமே நடித்து காமிக்கின்றது. எது அப்படின்னாக்கா அந்த கர்ணாபியர்ணம் கதே. சோ அந்த பானம் எய்வதற்காக மன்மதன் என்ன பண்றானா, ஆகர்ணா கிருஷ்ட, அந்த நேத்திரங்களை அப்படி கர்ணம் வரை காதுகள் வரை இழுத்து விடுறான் அப்படின்னு ஒரு நாடகத்தையே கலையத்தக இந்த கர்ணாபியர்ணம் கதே காமிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியார் இங்க ரொம்ப அழகா சொல்றார். சோ இப்படியாக அந்த பரமசிவனையே சாந்தரசத்திலேந்து கலைச்சு தன் பக்கம் இழுத்து ஒரு சக்தி கொடுத்து இந்த லோக காரியத்தை சிறப்பா செய்ய வைக்கிற அம்பாள் அப்படின்னா, அப்பேற்பட்ட சிறப்பான நேத்திரங்கள் நம்மையும் ஆட்கொண்டு நம்மோட காரியங்களையும் சிறப்பா செய்யக்கூடிய சக்தியை நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.